மகா யோக குருவின் பீடத்திற்குள் நுழைந்து விட்டோம். இந்த பீடத்தின் ஆரம்ப நாள் என்று என்பதற்கும், அதற்கு முன்னே இந்த பீடம் உருவாவதற்கு காரணமாயிருந்த யோக வேத நூல் வெளியீட்டு விழாவையும் படங்களையும் கண்ட அதிசயத்தோம், அதைவிட யாருக்குமே தெரியாத மகாகுருவின் வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்த பொழுது 9 கிரகங்களும் ஒரு நேர்கோட்டில் இருந்த அதிசயம், கிரகங்களின் ஆளுமை அவரை எதுவும் செய்யாது என்பதால் பிறந்த பொழுதே ஒளிர்ந்த நிலை, அவர்கள் தாய் தந்தையர் வியந்த நிலை, இதன் ஓவியங்கள் நம்மை கண்கவர வைக்கின்றன. சிறு குழந்தையாக மகா அவதார் அவர்கள் உலகின் மந்திர தந்திர மருத்துவ விஞ்ஞான சாஸ்திர வானவெளி அத்தனையும் சொன்ன போக மகரிஷியிடம் தீட்சை பெறுகிறார். போக மகரிஷியிடம் சகலகலா ஞானயோக குருகுல பயிற்சி நடக்கிறது. குருகுல பயிற்சியின் இறுதியில் யாருக்குமே கிட்டாத மரணம் முதுமை அனைத்தையும் நீக்கும் அந்த கிரியா யோக பயிற்சி குரு தீட்சையால் அளிக்கப்படுகிறது. போகரின் அதி அற்புதமான கதிர்வீச்சின் தன்மையினால் ஒரே நொடியில் மகா அவதார குருவிற்கு அந்த கிரியாயோக தீட்சையானது அளிக்கப்படுகிறது. அருமையான வர்ணப்படங்களால் தீட்டப்பட்ட இந்த ஓவியங்கள் அனைத்தும் அவரின் அருளாற்றலோடு செய்யப்பட்டவை. கிடைத்த யோக தீட்சையை நைமிசாரண்ய வனத்திலே ரிஷிகளுக்கு முன்னிலையில் அமர்ந்து செய்ததால் போகரின் அருளோடு யாருக்கும் கிட்டாத 5 உடல் பிரிவுகள் பிரித்து காட்டியுள்ளார் குரு அவர்கள். சனகாதி ரிஷிகளின் ஆசியோடு நைமிசாரண்யத்திலே யோக சித்தி அடைந்தார். யோக சித்தி அடைந்த நிலையில் யாரும் செய்ய முடியாத ஒரு 5 உடல்கள், ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஆத்ம பிரம்ம என்ற 5 உடல்களை பிரிப்பதைக் கண்டு ரிஷிகள் அத்தனை பேரும் வியந்தனர். அப்பொழுதுதான் இவர் அவதார புருஷர் என்பதை உணர்ந்தனர். அடுத்ததாக மேரு பூஜை, ஸ்ரீசக்கர யஜ்ஞம், அகத்திய மகரிஷியிலால் ஆட்கொள்ளப்பட்டு அகத்தியர் மகாமான் முனிவரிடம் மா மகரிஷியின் பீடத்திலே துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் என்ற ஆதிசக்தியின் அற்புதமான நவாவரண யஜ்ஞ பூஜை அகத்தியரின் தீட்சைப்படி நடக்கிறது. மகா குருவான அந்த பாபாஜி மகா அவதார் அவர்களால் நிகழ்த்தப்பட்ட அந்த யஜ்ஞ பூஜையில்தான் புஜண்ட மகரிஷியானவர் காட்சியளித்தார். அந்த புஜண்ட மகரிஷியின் ஓவியம் பிரம்மாண்டமாக ஆலயத்தின் பீடத்தை அலங்கரிக்கிறது. அதோடு மட்டுமன்றி அவருடைய சீடர்கள் காசிப மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, கௌதம மகரிஷி, ஜமதக்னி மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி, அத்ரி மகரிஷி என்ற 70 காட்சி தரும் விதான ஓவியங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. புஜண்டரின் அந்த காட்சிக்கு பின்பு தன்னுடைய யோக சித்தியும் ஞான சித்தியும் அடைந்த மகா அவதார் பாபாஜி அவர்கள் தன்னுடைய தேச யாத்திரையை துவங்குகிறார். தேச யாத்திரையில் ஆதிசங்கரரை கண்டு அழைத்து நமது பாரத பூமியில் உள்ள மானுஷ்ய மானுஷ்ய சக்தி பீடங்களில் அத்தனையிலும் ஸ்ரீசக்கரத்தை நிறுவும்படி ஆதிசங்கரருக்கு தீட்சை அளிக்கிறார். இந்த ஓவியங்கள் நம்மை ஏதோ ஒரு புராண காலத்திற்கு கொண்டு செல்கின்றன. ஆதிசங்கரின் தீட்சைப்படி மகா அவதார குருவின் தீட்சையை பெற்ற ஆதிசங்கரர் 54 சக்தி பீடங்களிலும் மகாமேருவியை நிறுவுகிறார். பின்பு பாரத தேசத்திலே குமரி முதல் இமயம் வரை பல இடங்களில் அமர்ந்து மகா அவதார் பாபாஜி அவர்கள் தன்னுடைய தியான யோகத்தின் பலனை மக்கள் அடையும் பொருட்டு அவ்விடங்களிலெல்லாம் தன்னுடைய யோக அதிர்வு அலைகளை பரப்பியுள்ளார். அவ்வாறு பரப்பிய பின் யோக வேதம் எனும் அற்புதமான வேதத்தை தன்னுடைய நேரடியான சீடர் மூலம் வெளியிட்டு மக்களுக்கு யோகத்தை போதித்திருக்கிறார். பின்பு சதுரகிரி மகாலிங்கம் மலையிலே அருவிகளும் ஓடைகளும் நிறைந்த சித்தர்களின் வாசஸ்தலமான அந்த இடத்திலே பாபாஜி மகாராஜ் தன் சீடனுக்கு கொங்கு நாட்டில் தவம் இயற்றிய இடத்தை கூறி அவ்விடத்திலே தமக்கு ஒரு பீடம் அமைக்கும்படியும் திருவாய் மலர்ந்து அருள்கிறார். குரு வாக்குப்படி மகா குரு
அந்த பாபாஜி மகாராஜ் அவர்களுக்கு மேரு கோபுரத்துடன் ஸ்ரீ மகாகுருவிற்கான தவபீட ஆலயம் அமைக்கப்படுகிறது. இப்பீடமானது மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இப்பீடத்தின் கட்டுமான பணிகள் முதல் அனைத்தையும் மகாகுருவியை நியமிக்கிறார். நியமித்து மிக அற்புதமான முறையிலே இப்பீடத்தின் திருக்குடமுழுக்கு விழா நடக்கிறது. அவ்விழாவில் மாபெரும் அறிஞர்களும் அறிவாளர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆன்மீகவாதிகளும் பாபாஜியால் ஈர்க்கப்பட்ட ஆயிரம் ஆயிரம் ஆன்மாக்களும் பங்கேற்கின்றனர். மகாகுருவின் அபிஷேக ஆராதனைகளோடு திவ்யமாக அந்த பூஜை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 13/12/2013 அன்று நடந்த அந்த மாபெரும் கும்பாபிஷேகத்தின் முதல் இன்று வரை கோடான கோடி ஆன்மாக்கள் இவ்விடத்திற்கு ஈர்க்கப்படுகின்றன. மகாகுருவால் வழங்கப்பட்ட அந்த யோக வேத நூலானது இத்திருக்கோயிலிலே ஸ்படிக லிங்கேஸ்வரர் சன்னதியில் புனித நூலாக வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆம், இனி இன்று காலை ஆதவனின் நாள், ஆதவன் உதித்த நேரம். இந்த நேரத்திலே மகாகுருவின் யோக பீடத்தில் நடக்கும் அற்புதமான பூஜை, யோக பீடத்தில் அமர்ந்திருக்கும் மூலக்கடவுளான விநாயகருக்கும் பார்த்தல், தொடுதல், ஸ்பரிசித்தல் என்பதை போன்ற அத்தனை விஷயங்களிலும் நம் பாவங்களை தீர்க்கும் ருத்ராட்ச லிங்கேஸ்வரருக்கும் பூவுலகத்திற்கே தாயான அந்த பாலா